சாக்லேட் நட்ஸ் மகன் பேடா எனக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 75 கிராம். மாவு சலிச்சு சேர்த்திக்கோங்க. பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைய மாதிரி பிணையக்கூடாது, லேசாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். அது 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 2.5 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் சிம்லியே வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. குலாப் ஜாமுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது ரோஸ் எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் சேர்த்திக்கோங்க. வேணா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. மக்கன் பேடாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க் கூட உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோல் பண்ண வரலைன்னா கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து வச்சு ரோல் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி தட்டிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி தட்டிட்டு நாம் நறுக்கி வச்ச நட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் அப்புறம் சாக்லேட் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. கிராக் ஏதாவது இருந்ததுன்னா இப்போவே பார்த்துக்கோங்க. எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சு வந்துடும். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் தட்டிக்கோங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் வந்திருக்கு. இப்போ கடாயில் பொறிக்கிறக்கு அளவாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. 4 நாளாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப இன்னும் பெருசாகும். பேடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலரில் இருக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஜீராக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ ஜீரா வந்து சூடாக இருக்கணும், பேடா வந்து ஆறி இருக்கணும். இல்லைன்னா பேடா சூடாக இருக்கணும், ஜீரா வந்து ஆறி இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் இது ஊறட்டும், இல்லை நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. உள்ளே வந்து சாக்லேட் நல்லா உருகி சூப்பராக இருக்குது பாருங்கள். மக்கன் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பாய்.